வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேக்கே நல்ல ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுவையான ட்ரெடிஷ்னலான மாம்பழக்காடி. இதற்கு தேவையான பொருட்கள் வறுத்த பச்சரிசி மாவு 2 கப்பு, 2 மாம்பழம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கியது, 1 கப் தேங்காய், 1 துண்டு சுக்கு வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க, 3 ஏலக்காய், 1/2 கிலோ சர்க்கரை. 1 கப் தேங்காயில் 2 கப் தேங்காய் பால் வர மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 கிலோ சர்க்கரையில் 2 கப் தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சர்க்கரை பாகு வந்து அப்படியே ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளே மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு போட்டுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வேற பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வந்து ஒரு திக்காக வந்து அப்படி கலக்கி வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி வர மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா இதில் வந்து தேங்காய் பால் சர்க்கரை பாகு எல்லாம் விடும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு இப்படி கொஞ்சமாக விட்டு அப்படியே ஒரு கலக்கிக்கலாம். அப்போ தான் மாவு இந்த சர்க்கரை பாகு எல்லாமே சேரும். உங்களுக்கு சர்க்கரை பாகு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நம்ம இப்போ ஸ்டவ்வில் பற்ற வைக்கும் போது அதை அப்படியே வந்து குழக்குழன்னு ரெடி ஆயிரும். பாகையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இதில் எவ்வளோ மண் இருக்குன்ட்டு. ஸ்டவ்வை ஆன் பண்ணி அப்படி ஊற்றி மேலே வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. மாவு சர்க்கரை பாகு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். பாருங்கள் தனியாக இருந்த மாவு வந்து அப்படியே திக்காக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுக்கு 1/2 ஏலக்காய் போட்டுக்கணும். மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ண மாம்பழத்தை போட்டுக்கலாம். மாம்பழக்கடி வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் எடுத்து குடிக்கிற மாதிரியும் மாம்பழத்திட்டு சாப்பிட்ற மாதிரியும் உள்ள பக்குவத்தில் இருக்கணும். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா கலரிட்டு மீதி உள்ள தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம். மாவு சர்க்கரை பாகு எல்லாம் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் வந்து இறுகிறோம். மாம்பழம் வந்து தோல் நீக்கக்கூடாது, தோல் நீக்காமல் இந்த மாதிரி போட்டால் தான் இந்த மாதிரி குழக்கலான்னு வராது. அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து இந்த காடிக்குள்ளே இறங்கி நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் கோயில் எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. மாம்பழம் வந்து வெந்துருச்சு, இந்த பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சூடாகவும் சர்வ் பண்ணி குடிக்கலாம், இது வந்து நல்லா ஆற விட்டு கூலிங் ஆகி ஃப்ரிட்ஜில் வச்சும் குடித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் நல்ல ஹெல்த்தியான மாம்பழக்கடி ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு பிடிச்ச மாம்பழக்காடி ரெடி. கேகே நாஞ்சல் ஸ்பெஷல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.